ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் கையில் இருக்க இந்த கிரீன் கலர் ஃப்ரேம் தான். என்ன ப்ரோ இந்த ஃப்ரேம் வச்சு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது உண்மையிலே செம ரேரான ஒரு பொருள். இந்த பொருள் யாருக்கு சொந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெய்ஸ்ட் ஃபாஃப்னீருக்கு சொந்தங்க. பேப்ளேட் பெஸ்ட் டர்போ சீரீஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும், கெய்ஸ்ட் ஃபாஃப்னீருக்கு அடியில் ஒரு கிரீன் கலர் ஃப்ரேம் மாட்டியிருப்பாங்க. அந்த சீரீஸ் ஃபுல்லாகவே நம்ம ஃப்ரீயோட ஃபாஃப்னீர் வந்து இந்த கிரீன் கலர் ஃப்ரேம் மாட்டி தான் இருக்கும். அப்படி தான் அனிமி சீரீஸில் காமிச்சிருப்பாங்க. பட் ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கெய்ஸ்ட் ஃபாஃப்னீர் வாங்கினாலுமே இந்த கிரீன் ஃப்ரேம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இது தனியாக ஒரு ஃபாஃப்னீரோட லான்ச்சர் செட்டில் தான் இந்த ஃப்ரேமே கொடுப்பாங்க. ஸோ அந்த ஃப்ரேமை தான் இந்த வீடியோவில் நம்ம கெய்ஸ்ட் ஃபாஃப்னீருக்கு போட்டு எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்க போகிறோம் அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ண போகிறோம். நார்மலாக இருக்க கெய்ஸ்ட் ஃபாஃப்னீருக்கும் அண்ட் ஃப்ரேம் போட்ட கெய்ஸ்ட் ஃபாஃப்னீருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதனால ஏதாவது யூஸ் இருக்கா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ டெலக்ஸிட்டி வீடியோக்குள்ளே போயிட்டு மொத்தத்தையும் அலசி ஆரஞ்சிருவோமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் இல்லாமல் இது எவ்வளோ நேரம் சுற்றுது அப்படிங்கிறத பார்ப்போம். லான்ச் பண்ணிடலாம். 3, 2, 1, லெட் இட் ஸ்பின். ஸோ டைம் எவ்வளோ நேரம் சுற்றுது அப்படிங்கிறது எனக்கே தெரியாது. நான் வீடியோ எடிட் பண்ணும்போது மேலே ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ நீங்களே பார்த்து கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ ஸ்பீடு குறையுது கைஸ். பரவாயில்லன்னு சொல்லலாம், பார்ப்போம். இன்ன விழுகலை, அப்படியே தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். விழுக போகுது, விழுந்துருச்சு கைஸ். ஸோ எவ்வளோ நேரம் சுற்றிருக்கு அப்படிங்கிறது வந்து காரணம் தெரியும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரேம் போட்டால் எப்படி இருக்க போகிறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஃப்ரேம் எடுத்தாச்சு, இப்படி வச்சு இன்செர்ட் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சு. அனிமி சீரீஸில் காமிச்சிருக்க கெய்ஸ்ட் ஃபாஃப்னீர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. உண்மையிலே செம்ம அழகாக இருக்குங்க. இப்போ தான் கம்ப்ளீட் கெய்ஸ்ட் ஃபாஃப்னீராக மாறியிருக்கான். நீங்கள் சாதாவாக இந்த ஃப்ரேம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது கெய்ஸ்ட் ஃபாஃப்னீரே இல்லை, கெய்ஸ்ட் ஃபாஃப்னீர் தான். பட் இது போட்டால் தான் அனிமி சீரீஸில் ஃப்ரீ யூஸ் பண்ண கெய்ஸ்ட் ஃபாஃப்னீர் கம்ப்ளீட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். 3, 2, 1, லெட் இட் ஸ்பின். என்ன எலவடா இது, பறந்து போய்கிட்டு இருக்குங்க. அதான் பிரச்சனையே, சும்மா மட்டும் ஆடிட்டு விட்டுட்டேன், லாக் பண்ணாம விட்டுட்டேன். அதான் சோ லான்ச் பண்ணிடலாம். 3, 2, 1, லெட் இட் ஸ்பின். ஓ ஸோ அதே மாதிரி தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. பெரிய வித்தியாசம் எதுவும் தெரியல எனக்கு. எனிவேஸ் நம்ம ஃபைனலாக கன்க்ளூஷனுக்கு வந்துக்கலாம், யார் அதிக நேரம் சுற்றிருக்குதுங்கிறத பார்த்துக்கலாம். ஆனால் ஷேக் ஆகாமல் சென்டரை பிடிச்சி சுற்றுறாங்க இந்த ஃப்ரேம் போட்ட உடனே. முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷேக் இருந்துச்சு, பட் இப்போ ஷேக் இல்லை, கரெக்டாக சுற்றுறான். அந்த சென்டரை பிடிச்சிக்கிட்டு அவன் பாடி எதுவுமே ரொம்ப தள்ள மாட்டல, லைக் ஃபேண்டம் ஒரேன் மாதிரி சுற்றுறான் சென்டர் பிடிச்சிக்கிட்டு. பார்ப்போம், இன்னும் விழுகலடா, நல்லா சுத்தரம் பார்த்தீங்கன்னா. அந்த ஷேக் இல்லைங்க, இந்த ஃப்ரேம் போட்டனால கரெக்டாக அந்த பாடியெல்லாம் ஈக்குவலாக இருக்குது, அந்த சர்க்கிள் ஷேப்புக்கு ஈக்குவலாக இருக்குது. அதனால எந்த விதமான ஷேக்குமே கிடையாது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் விழுகலை, தள்ள மாடுற மாதிரியும் தெரியலை. ஆனால் அந்த ஒரு விஷயம் எனக்கு இந்த ஃப்ரேம் போட்டனால ரொம்பவே பிடிச்சிருங்க. பார்த்தீங்களா எவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் தள்ளமாடலை, இப்போ தான் தள்ளமாடிருக்கான். ஸோ விழுந்துட்டாங்க. ஸோ இதில் எவ்வளோ நேரம் சுற்றிருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கெய்ஸ்ட் ஃபாஃப்னீர் வித் கிரீன் ஃப்ரேம் தான் ரொம்ப நேரம் சுற்றிருக்கு. ஸோ அதனால் பெட்டர் ஃப்ரேம் போட்டு யூஸ் பண்ணுறது நல்லது. எனிவேஸ் இப்போ நம்ம சில பேபிள்ஸ் எடுத்து சண்டை போட விட்டுருலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரேம் இல்லாமல் சண்டை போட்டு பார்ப்போம், அதுக்கப்புறம் ஃப்ரேமோட சண்டை போட்டு பார்ப்போம். வர மாட்டேங்குது. டர்போ அக்கீலியஸ், ஆர்ச்சர் ஹெர்குலிஸ், பிளடி லூயினார், பஸ்டர் எக்ஸ்காலிபர், ஹீட் சாலமண்டர் அண்ட் ஃபைனலா ஹசார்ட் கெர்பியஸ் போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அக்கீலியஸ் லான்ச் பண்ணுவோம். 3, 2, 1, நெத்தியடி நெத்தியடி. ஓ
கமான் ஒரே ஒரு லான்ச் தாங்க, அதுக்கு மேலாம் கிடையாது. ஃபாஃப்னீர் தான் ஃபைனலாக ஒரு சின்ன டில் கொடுத்தது, ஸோ ஃபாஃப்னீர் வின் பண்ணியிருக்கு. அடுத்து பஸ்ரெக்ஸ் காலிபர் 3-2-1 நெத்தியடி. சதறிடுச்சு. 3-2-1 லலி. ஓ, ஹூ இஸ் கோயிங் டு வின்? கேஸ் தான் வின் பண்ணியிருக்கு. அடுத்து எடுக்க போகிறது ஹசார் கர்பியஸ். லான்ச் பண்ணிடலாம். 3-2-1 லடி. ரெண்டு பேரும் சரிசாம சுத்திட்டு இருக்கீங்க. கமான் ஃபாஃப்னீர், டிரால முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்து எடுத்துடலாம். அடுத்து எடுக்க போகிற பேப்ளேடு ஆர்ச்சர் ஹெர்குலிஸ். லான்ச் பண்ணிடுவோம். 3-2-1 லடி. ஓ, சமாட்டி விழுந்துருங்க. ஆனால் சென்டரில் பிடிச்சி நீ சுற்றிக்கிட்டு இருக்கான் ஆர்ச்சர் ஹெர்குலிஸு. அவனை டிஃபீட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். எனக்கு ரவுண்டு போட்டுட்ருக்கானே, அதனால தான். என்ன தள்ள மாடுது நேராயிட்டா. ஆர்ச்சர் ஹெர்குலிஸ் இஸ் தி வினர் கைஸ். சூப்பர். ஸோ இனி இருக்க ரெண்டு வேவ்லேயும் லெஃப்ட் சைடில் சுற்றுறவங்க லான்ச்சரோட பொசிஷனை மாற்றிடலாம். பிளடி லூயினா. 3-2-1 அடி. ஓ, சம்மாடிங்க. ஆனால் செமினா போகுது லூயினா இருக்கு. சுத்தம் கைஸ். ஆனாய் காவி விட்டது பிளடி லூயினார். ஆனால் பஸ் ஸ்டார் அளவுக்கு போயிட்டாங்க. இத்தினோண்டு மட்டும் இதாக இருந்துச்சுன்னா பஸ்டே ஆகிருக்கும். ஸோ ஃபைனல் காம்படேட்டர் ஹீத் சாலமேண்டர் போட்டுருவோமா? 3-2-1 அடி. ஹீத் சாலமேண்டர் அட்டாக் மோடில் இருக்குதா? செமினா இருக்காதேடா. ஐயோ, அட்டாக் மோடில் போட்டேன் தெரியாது நம்ம. ஏன்னா அட்டாக் மோடு ஹீட் சாலமேண்டருக்கு சூட் ஆகாது. ஸோ நம்ம வந்து டிஃபென்ஸ்லேயே போடுவோம், அதான் நல்லாயிருக்கும். ஸோ டிஃபென்ஸில் போட்டிருக்கேன். இப்போ லான்ச் பண்ணுவோம். இப்போ பாருங்கடா சாலமேண்டரோட பவரை. 3-2-1 அடி. ஹூ இஸ் கோயிங் டு வின்? சாலமேண்டர் ஜெயிக்கும்னு எனக்கு தோணுது, பட் பார்ப்போம். அடிக்கிற அடியில் அப்படியே வேனிஷ் ஃபாஃப்னீரோட சீ வேனிஷ் ஃபாஃப்னீர் கேஸ் ஃபாஃப்னீரோட ஸ்பீட் எப்போல்லாம் குறைக்கிறாங்க. ஸோ சொன்ன மாதிரியே சலமெண்டர் தான் வின் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நடந்த பேட்டிலில் எல்லா பேப்ளேடையும் டிஃபீட் பண்ணியிருந்தாலுமே ரெண்டு பேப்ளேடை இன்னால் டிஃபீட் பண்ண முடியல அப்படிங்கிறத சொல்லித்தாகணும். இப்போ நம்ம ஃப்ரேம் போட்டு சண்டை போடுவோம், எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். 3-2-1 லடி. மான் ஃபாஃப்னீர். ஆனால் இந்த ஃபாஃப்னீர் வந்து ஸ்டெடியாக சுற்றுதுங்க. ஃப்ரேம் போட்டோன்னே அவன் ஸ்டெடியாக சுற்றுறான் பார்த்தீங்களா. ஷேக் கிடையாது, அந்த ஒரு யூனிக்னஸ் இந்த ஃபாஃப்னீருக்கு இருக்குது ஃப்ரேம் போட்டால். ஸோ ஃபாஃப்னீர் இஸ் தி வின்னர். அடுத்து சாலமேண்டர் பார்க்கலாம். ஸோ அடுத்தலாம் சொல்லலாம். 3-2-1 அடி. அப்சார்ப் பிரேக் ஒன்றும் வரலையே. ஓ, போடு. ஸோ கைஸ், நீங்களே பார்த்தீங்க இல்லையா, ஃப்ரேம் போட்ட உடனே இவனுக்கு கொஞ்சம் பவர் வந்துருச்சு அப்படிங்கிறதா உண்மை. சாலமேண்டரே மட்ட பண்ணிட்டாங்க. ரைட்டுக்கு மாற்றிருக்கோம். நீ இருக்கிறது எல்லாம் ரைட் பேப்ளேட்ஸ். சோஸ் டக்கீஸ் வச்சு ட்ரை பண்ணுவோம். 3-2-1 லடி. ஓடா, வந்தோடனே வெளியில் பஸ்ஸே ஆகிட்டாங்க. கமான் அக்கீலியஸ் ரீபாட்டில் போடுவோம். 3-2-1 லடி. ஸ்டேடியம் அவுட்டுங்க. இந்த வட்டமும் ஸ்டேடியம் அவுட்டு தான். ஸோ
Fafnir is the winner. அடுத்து ஹசார்ட் கர்பியஸ் 3-2-1 லடி ஸ்டேடியம் ஸ்டேடியம் அவுட் பண்ணிட்டா வேற மாதிரி வேற மாதிரி ஒன்ஸ் மோர் போடலாம் 3-2-1 லடி கரெக்டாக டைரெக்டாக ரெடி ஆகிருந்துச்சுன்னா பஸ் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் தெரில எனக்கு ஸோ ரெண்டு பேரும் சரிசமாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க மறுபடியும் ட்ரா தான் கைஸ் ஸோ ஃப்ரேம் போட்டாலும் போலாடி இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்கன்னா ட்ரா தான் ஆகுது ஸோ அடுத்த பீப்பிள் எடுத்துடலாம் பஸ்ட் எக்ஸ் காலிபர் பார்ப்போம் 3-2-1 அடி Fafnir is the winner. Final ஆக இருக்குது ஆர்ச்சர் ஹெர்குலிஸ் 3-2-1 அடிச்சு வர்ற மாதிரி அடிக்கிறான் கண்டினியூஸ் அடிக்கிறாங்க சூப்பர் பட் யார் ஜெயிக்க போறா பார்ப்போம் ஆர்ச்சர் ஹெர்குலிஸ் சமாளிச்சிருவானா ட்ரா பண்ணியிருக்காங்க ஸோ போன வட்டம் ஆர்ச்சர் ஹெர்குலிஸ் ஜெயிச்சு ஃப்ரேம் போட்டனால ட்ரா பண்ணியிருக்காங்க ஒன்ஸ் மோர் ஃபைனலில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம் 3-2-1 அடி என்னடா ரெண்டு பேருமே சரிசமாக சுற்றிட்டு இருக்காங்க தெரிஞ்சுக்கிட்டோம்